கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் வரிசையாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்தீர், அதற்காக நன்றி கத்தாவே. மீண்டும் ஒருசையாக பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அனுதினம் அண்ணாவுக்கென்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆகாரத்தினால எங்களை போஷிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். குடும்ப பலி பீடம் கலாத்தியர் 3 வசனங்கள் 5-9 வரை. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலேயோ விசுவாச கேள்வியினால் ஆலேயோ எதினாலே செய்கிறார். அப்படியே அப்ரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே அப்ரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உங்களுக்குள் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அப்ரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள அப்ரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, உரைக்கப்பட்ட வார்த்தையை மூலவித்து. சிறிது பொறுத்து கொள்ளுங்கள், நான் இதை கடைந்து போக விரும்பவில்லை. இயேசு அப்ரகாமின் வித்தாய் இருக்கிறார். மாம்ச பிரகாரமாக பேசுவோமானால் அது சரிதானா? அப்ரகாமின் வித்து என்று முன் குறிக்கப்பட்டவர் ஆவியானது அவர் மேல் பொழிந்தபோது எத்தகைய ஜீவனை அவர் உற்பத்தி செய்தார்? அவர் விசுவாசம் என்னும் ஜீவனை கொண்டு வந்தார். சிறிது பொறுத்து கொள்ளுங்கள், நான் இதை கடந்து போக விரும்பவில்லை. அப்ரகாமை போல் அவரும் பரதேசியாய் இருக்கப் போகிறார் என்று நீங்கள் பொருள்பட சொல்கிறீர்களா? இன்றைக்கு ஜனங்கள் அதில்தான் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய மனிதன் இன்னின்ன காரியங்களை செய்து இன்னின்னப்படி பின்பற்ற வேண்டும் என்று எண்ண முயற்சிக்கிறார்கள். ஓ இல்லை, இல்லை ஐயா, கிறிஸ்து எவ்விதம் அப்ரகாமின் வித்தாய் இருந்தார்? அப்ரகாமுடைய வித்தாக சரீர பிரகாரமாக ஈசாக்கு தோன்றினானே. ஈசாக்கினுடைய வித்தும் முடிவில் விழுந்து மரித்ததே. அது பின்வாங்கி கலப்பணமாயிற்றே. அதை குறித்து நாம் நேரடியாக பார்ப்போம், பாருங்கள். ஆனால் அப்ரகாமின் விசுவாசம் என்னும் வித்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை விசுவாசித்தது. அதுதான் சரி வியூ. நான் கூக்குரலிட விரும்புகிறேன், இந்த விசுவாசம் என்னும் வித்தை கவனியுங்கள். அது என்ன? அது அப்ரகாமின் சரீரம் அல்ல, அப்ரகாமின் விசுவாசமாயிருக்கிறது. ஆமேன். அப்ரகாமின் விசுவாசம் எதில் இருந்தது? அது தேவனுடைய வார்த்தையில் இருந்தது. எக்காரியம் வந்தாலும் அது முரண்பாடாய் இருப்பின் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓ, இந்த ஸ்தாபனங்களை அவருடைய கிரியைகள் துண்டு துண்டாக கிழித்தெறிந்திடாதா? நிச்சயமாக அது கிழித்தெறியும். விவாகமும் விவாகரத்தும் என்பதை பற்றி சத்தியம் வேதத்தில் அது கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி வெளியே கொண்டு வரப்படுமானால் இந்த நகரத்தில் மாத்திரமல்ல எந்த நகரத்திலும் உள்ள சபைகளும் உடைந்து சிதறி போகும். அதை அவர்கள் ஆதரிக்கின்றனர். இவ்விஷயத்தில் இருசாராரும் தவறாயிருக்கிறார்கள். நான் அதை வார்த்தையின் மூலமாக என்னால் நிரூபிக்க முடியும். அவர்கள் இருவரும் தவறாக இருக்கிறார்கள். சரி, அது புருஷன் செய்தாலும் ஸ்திரீ செய்தாலும் அதை குறித்து நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை. ஏனெனில் அவர்கள் மத்தியில் போதுமான அளவிற்கு குழப்பம் உண்டு. பாருங்கள், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று இயேசு கூறினார். அதை குறித்து அவர்கள் சாக்கு போக்கு சொல்கிறார்கள். சத்தியத்தை சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டார்கள். நித்திய ஜீவனுக்கென்று அவர்கள் பிறந்திருந்தால் வார்த்தையை விசுவாசிப்பார்கள். பாருங்கள், அதுதான் சரி. அவர்களது இசாய் விசுவாசியாவிட்டால் தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனாலும் அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஏன்? ஒருபோதும் விசுவாசிக்க மாட்டார்கள். அவ்வளவுதான் அது.
இதை குறித்து நாம் முதலில் கவனம் செலுத்தி ஏன் இக்காரியங்களை நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும் என்றும் எதற்காக விசுவாசிக்க வேண்டும் என்றும் பார்க்க வேண்டும். நீங்கள் கட்டாயமாக அவைகளை விசுவாசித்துத்தான் ஆக வேண்டும், இல்லையென்றால் நீங்கள் இழந்தவர்களாய் இருப்பீர்கள். ஆமீன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தாமே ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விசுவாசத்தின் வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைய நாளிலும் மீண்டும் ருசியாக அப்ரகாமின் வித்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ராஜா. அப்ரகாமின் கர்த்தாவே மாம்ச ரீதியான வித்தை குறித்தல்ல ராஜா, அப்ரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசத்துக்கு ஒரு வித்து இருந்தது. அந்த வித்தானது கிறிஸ்துவுக்குள்ளிருந்தும் அந்த சந்ததி எங்களுக்குள்ளுமாய் இருக்கிறது. நாங்கள் அந்த விசுவாச சந்ததியாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். எப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், அதற்காக நன்றி ராஜா. இவ்வளவு நாட்களாக இருக்கத்தாவே நாங்கள் எவ்விதமாய் புரிந்து கொண்டோம் என்பதையும் இன்றைய நாளில மீண்டுமாய் அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தீர் ராஜா. நாங்கள் மாம்சத்துக்கு பிறந்தவர்கள் அல்ல, அந்த விசுவாசத்துக்கு பிறந்த கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்பதை அறிந்து கொண்ட ராஜா. அப்ரகாமின் விசுவாசமானது கத்தாவே வார்த்தையில் இல்லாததை கத்தாவே இல்லாதது போலவும் வார்த்தையில் இருக்கிறதை அதை காண கிடைக்காமல் போனா இருந்தாலும் ராஜா அதை இருக்கிறது போலவும் வாழ்ந்தார் ராஜா. அவ்விதமாகவே நாங்களும் கூட கத்தாவே வார்த்தையில் என்ன இருக்கிறதோ அதற்காக நாங்கள் வாழ உலகம் எவ்வளவாய் அதை குறை கூறினாலும் அப்போ அந்த வார்த்தையில் இருக்கிறதை நாங்கள் கத்தாவே விசுவாசத்தை ஜீவிக்க கிருபலிங்க. இந்த செய்தி கேட்கிற யாவரும் அந்த விசுவாசத்தை ஜீவியத்தை ஜீவிக்க கிருபலிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.